வெல்கம் காய்ஸ். ஸோ வெளியே கிளம்பலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மழை பெய்யுது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பைக்கில் போகல, காரில் தான் போகிறோம். என் கார்னாலே பாருங்க இந்த மாதிரி இருக்குது, டஸ்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம மலையில் போனால் வச்சுக்கோங்களேன் கழுவு தேவலை, மஜாவாக க்ளீன் ஆகிடும். ஸோ அது ஒரு ப்ளஸ். இன்றைக்கி நான் வந்து கார் எடுத்துகிட்டு போக போகிறது, அண்ட் நம்ம கூட ரெண்டு பேரும் வருவாங்க. இப்போ என்ன, நான் வெளியே இறங்கி போயிட்டு காரை விட்டுருக்கேன், திரும்ப கேட்டை க்ளோஸ் பண்ணி இறங்கணும், அப்போ வந்து நனைஞ்சிடுவேன். அதுக்கு தான் பார்க்குறேன், லைட்டாக நினைச்சுனா ஓடிலான்னு இருக்கிறேன், நிற்க மாட்டேங்குது, இருட்டாக தெரியுதோ. ஹலோ, இந்த வரம் பையா, வெயிட் பண்ணு பையா, இதோ வந்துட்டே இருக்கேன், வந்துனே இருக்கேன், பாதி தூரம் வந்துட்டேன், அதனால் வந்துட்டேன் வந்துடுறேன். என்னடா கவுத்து வச்சுருக்க டேய், நீ இந்தமாரி ஹெல்மெட் மாட்டு உள்ளே வாங்கினா போலீஸ்கார முடிச்சிருவான் தெரியுமா, வச்சு உள்ளே வச்சுருவாங்கடா. இன்சூரன்ஸ் வர இல்லை காரில், சரி 5000 ஃபைன் தெரியுமா, கார் உள்ள ஹெல்மெட் போட்டாலா? எனக்கு இந்த கார் உள்ள ஹெல்மெட் போட்டால் ஃபைன் இல்லை, இது இன்சூரன்ஸ் இல்லைல்ல அதுக்கு ஃபைன். பைக்கிலே ஹெல்மெட் போடுறதில்ல, காரில் ஹெல்மெட் போட்டு வரானுங்க, பிடிக்க போகிறாங்க. ஓ, ஹெல்மெட் போட்டாலும் குத்தோன்ற, ஹெல்மெட் போடலாம், ஹெல்மெட் போடணும்டா, அது பைக்கில் போடணும். இதுக்கு வந்து கேமராவை கையில் இப்படி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க, நீ வந்து ஹெல்மெட்டை மாட்டு, அதெல்லாம் சொல்லக்கூடாது. இன்றைக்கி ஏதோ பண்ண போகிறான், அது மட்டும் தெரிஞ்சிடுச்சு. நான் சரி மழை பயங்கரமாக பெய்யும், பீச்சில் போய் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா ஐயோ பாவன 90 திட்டுவாங்க தானே. இப்போ கர்மம் முடித்தவனுங்க, கர்மம் முடித்தவனுலாம் அவ்வளோ டீசெண்டாலாம் திட்ட மாட்டாங்க. ஹலோ கேக்குது, எங்க இருக்க, என்ன பண்ற, மழை பெய்யுதா, பீச்சுக்கு போறோம் வரியா, மழை பெஞ்சான்னா கார்ல போறோம் நாங்க, நானு அப்புறம் இங்க ஒரு பொண்ணு லிஃப்ட் கேட்டுச்சு, அந்த பொண்ணு. அதுக்கப்புறமா எங்க தெருவில் ஒரு பையன் மலைக்கு ஓரமா நின்றுட்டு இருந்தான், சரி அவனையும் கூட்டிட்டு வந்துட்டேன். ஆபாச வார்த்தைகள் தடை செய்யப்பட்டுள்ளது. எப்ப போறியா? நான் போயிட்டு இருக்கேன், நான் இங்க பெரும்பாலத்துல இருக்கிறேன். டேய் நீ என்னடா வரியா இல்லையாடா, வெங்காய தலையா, நீ என்ன பண்ணுறக, நீ பாத்ரூமில் தானே இருக்க, போய் சொல்லாத பிரவீன, நீ ஓன்னு சொல்லும் போதே எனக்கு டவுட்டு. பாத்ரூமில் யார்கிட்ட பேசியிருந்தேன்? ஆமாம், நீ பாத்ரூமில் உட்காந்து யார்கிட்ட ஃபோன் பேசியிருந்தேன், இது கூட பிஸின்னு வந்தது. இப்போ நீ வரியா இல்லையா அதை மட்டும் சொல்லு. நீங்கள் சாப்பிட்லாம் வேணாம், பேண்ட்டு சட்டை மட்டும் போட்டு வா. 6 மணிக்கெலாம் ஃபோன் பண்ணாதான்டா, 10 மணிக்கே வருவான் அவன். ஏ ஆனால் செம்மையாக மழை பெஞ்சிச்சுடா, நான் வரும்போது இப்போ நான் மழையெல்லாம் நின்றுச்சு. அந்த மழையெல்லாம் நான் நினைஞ்சது. எங்கடா இருக்க, நான் வந்து 6 மணி நேரமா நின்னு இருக்கேன். பிரவீனா வெறுப்பேத்தின் வந்தேன்னா, ஏன் கல்யாணத்தை கல்யாணத்துல வந்து முட்டை அடிப்பேன், உன் மேலேயும் உன் பொண்டாட்டி மேலேயும் பார்த்துக்கோ, மரியாதையாவா? அவனை கவர் பண்ணுவேன், என்ன கவர் பண்ணாத, நான் எமோஜி போடுவேன்டா, எமோஜிக்கு நானே. நீ தயவுசெய்து ஹெல்மெட்டை கட்டிட்டு கேமராவை கையில் வச்சுக்கடா, எல்லாம் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாளு. அக்கா கல்யாணம் சொல்றேன், சொல்றேன் தெரியுமா? தெரியல, இவ்வளவு தான் தெரியும். உள்ள போனா அடிக்கிறதுக்கு இருக்காரு. அடிச்சாரு தானே? அடிச்சாரா? அடிக்கல. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது திருவான்மியூர் பீச். காற்று எப்படி அடிக்கிறது சுரேஷ்? காற்று காற்று மாதிரி அடிக்கிறது ரமேஷ். அங்கே நிலவரம் எப்படி உள்ளது சுரேஷ்? இங்கே நிலவரம் சற்று வினோதமாக தான் தெரிகிறது, ஏன்னா அலைகள் மிகவும் பெரிது பெரிதாக வருகிறது. ஒரு ஆலை முழுங்க கொண்ட அளவுக்கு உள்ளது சுரேஷ். 10 அடி அலை எழும்புதுனாலுங்க, அது இங்கே இல்லை ராமேஸ்வரத்தில் சுரேஷ், நீங்கள் மாற்றி கேட்குறீங்க. சற்று ஒதுப்பளிப்பார் பிரவீன் உங்களுடன். ஒளிப்பதிவாளர் பிரவீன் உங்களுடன். எங்கே நம்ம இருக்கோம்? பீச்சில் இருக்கோம். ஸோ காய்ஸ், நாங்கள் வந்து பீச்சை விளாக் எடுக்கலான்னு வந்தோம். விளாக் எடுக்கிற எங்களை பருப்பு எடுக்கிறதுக்காக கோழிஸ்லாம் இருக்காங்க. ஸோ நாங்கள் உள்ளே போல இங்கே ரோட்டில் நின்று வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். அலை மட்டும் கொஞ்சம் பெருசாக வருது. செருப்பால் குறுக்க வராதடி கௌசிக். கைஸ் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா நம்மளை காமிச்சு விட்டாங்க. போராடலாம், போர்க்களமாக இருக்கு. திட்டுறாங்க பாருங்க, முன்னாடி திட்டுறாங்க, கேப்சர் பண்ணுங்க. அது ஃபுல்லாக பார்த்தாங்க, அதனால தான் லாக் பண்ணாங்க. நம்மளும் அப்படி இருந்திருந்தா இப்படி தான் இருந்திருப்போம்.
வீடியோ போடுறோம். அடி வாங்கினாலும் வீடியோ எடுப்பண்டா. நம்ம இப்போ பீச்சுக்கு போகலாம், அடிப்பானுங்களே. ஓகே கைஸ், நம்ம வந்து இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். எங்க நாங்கள் எங்கே போன பாதுகாப்புக்காக எங்களை அடித்து துரத்துறாங்க. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.